Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். போன வகுப்பிற்குரிய அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன வகுப்பில் நம்ம பார்த்த தயப்பாளர் கற்றல் மற்றும் கற்றல் கோட்பாடுகள், அதில் தொடர்ச்சி வந்து கற்றல் கோட்பாடுகளை அடுத்த கோட்பாடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்சன் லேர்னிங் தியரி அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலாக வாட்சன் லேர்னிங் தியரியை கண்டிஷன் தியரி அப்படின்னு சொல்லலாம். கண்டிஷன் தியரி ஆடுது அப்படின்னா வாட்சன்து, லேர்னிங் பை கண்டிஷன் தியரினாக்கா வாட்சன்து. ஸோ அதை இதை நாம் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. இதை நான் போன வகுப்புலேயே சொல்லியிருப்பேன். கிளாசிக்கல் கண்டிஷன் அப்படின்னு வந்தால் பாவ்லோவ், ஓபரன் கண்டிஷன் அல்லது ஓபரன் கண்டிஷன் வந்தாக்க ஸ்கின்னர், ஓகேங்களா. வெறும் கண்டிஷன் வந்தாக்க வாட்சன். லெவல் ஆஃப் கண்டிஷன் அப்படின்னு வந்தால் ராபர்ட் காக்னி. இது இந்த நாளையும் மறந்துடக்கூடாது. இது இங்கிலீஷில் பார்த்துங்க, கிளாசிக்கல் கண்டிஷனு, வெறும் கண்டிஷன் வந்தாக்க வாட்சன், கிளாசிக்கல் கண்டிஷன் வந்தால் பாவ்லோ, ஆபரன் கண்டிஷன் வந்தாக்க ஸ்கின்னர், லெவல் ஆஃப் கண்டிஷனிங் அப்படின்னு வந்தால் ராபர்ட் காக்னி, ஓகேங்களா. இதில் எந்த டவுட் வரேன்னா ரைட். இப்போ நாம வாட்சன் தியரி, வாட்சன் லேர்னிங் தியரி பார்க்க போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக இது யார் அப்படின்னா ஜான் வாட்சன் என்பவர் தான் இது சொல்லியிருக்காரு. ஸோ இவர் யார் அப்படின்னா நடத்த இயலின் தந்தை, ஓகேங்களா. நடத்த இயலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் பிகேவியரிசம், நடத்த இயலினுடைய தந்தை என போற்றப்படுவர் யார் அப்படின்னாக்க வாட்சன், ஓகேங்களா. ஸோ வாட்சன் அது மட்டும் இல்லை, சிந்தனை என்பது மொழியில் அதாவது வாயுறுப்புகளின் அதாவது பேச்சுறுப்புகளின் அசைவுன்னு சொல்கிறாங்க, அல்லது வாயுறுப்புகளின் அசைவு. சிந்தனை என்பது மொழி, அதாவது மொழியினுடைய அடிப்படை வந்து என்னன்னா சிந்தனை இல்லை, அது வாயுக்களுடைய அசைவுன்னு தான் சொல்வார் யார் அப்படின்னா வாட்சன், ஓகேங்களா ரைட். அதே மாதிரி ஆக்க நிலையத்தை மேலும் விரிவுபடுத்தியவர், ஆக்க நிலையத்தினுடைய கோட்பாட்டை மேலும் விரிவுபடுத்தியவர் யார் அப்படின்னாக்க வாட்சன். ஆக்க நிலையத்து கோட்பாடு யார் அப்படின்னா பாவ்லோவ். அப்போ பாவ்லோவுடைய கோட்பாட்டை மேலும் விரிவுபடுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டாலும் நமக்கு வாட்சன் அப்படின்னு, ஓகேங்களா. அதே மாதிரி இவர் ஏற்றுக்கொள்ளாததுன்னா அகநோக்கு முறை, அகநோக்கு முறையை ஏற்றுக்கொள்ளவில்லை யார் அப்படின்னாக்க வாட்சன். இதை ஞாபகம் வச்சுக்கல, அகநோக்கு முறையை ஏற்றுக்கொள்ளாதவர் யார் அப்படின்னாக்க வாட்சன், ஓகேங்களா. அதே மாதிரி அகநோக்கு முறையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார் வருவாங்கன்னா நம்ம அறிவுப்புல கோட்பாடுகள் இருக்கிறவங்களும் வருவாங்க. பட் ஆனால் ஆதரிக்க அதை ஏற்றுக்கொள்ளாதவர் யார் அப்படின்னு கேட்கும்போது நம்ம வாட்சன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இவரது வந்து என்னன்னாக்கா தூண்டல் துளங்கள் இணைப்பு, எஸ்ஆர் இணைப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். எஸ்ஆர் இணைப்பு கோட்பாடு ரைட். அடுத்தது இதை கற்றல் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க கற்றல் வந்து ஃப்ரீக்குவன்சி யாவும், அதாவது அலைவெண் விதி நம்ம அதில் பார்க்குற மாதிரி இங்கே அலைவெண் மட்டும் சில அலைவெண் மாதிரியும், அதே மாதிரி ரீசன்சி பக்கத்தில் பக்கத்தில் அடிக்கடியும் நடக்கணும், ஒரு ஃப்ரீக்குவெண்ட்டாக தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லலாம். கற்றல் என்பது தொடர்ச்சியாகவும் மிக அருகாமலும் இந்த கற்றலானது நிகழ்ந்திருந்தால் கற்றல் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லனா வாட்சன். ஸோ இவர் வந்து சோதனை வந்து என்னென்னா மிக முக்கியமானது பயத்தை போக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பயத்தை போக்குதல் அதில் யார் அப்படின்னா ஆல்பர்ட் மற்றும் பீட்டர் அப்படின்னு பேர். ஆல்பர்ட்டுடைய வயது 11. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க இந்த குழந்தை எலியை பார்த்தா பயமா இருக்கு, அந்த எலியை வந்து என்ன பண்றாரு கொஞ்சம் கொஞ்சமா தூரமா வைக்கிறது, அப்புறம் பக்கத்துல கொண்டு வந்து அப்புறம் பக்கத்துல பக்கம் நெருங்கி வரும்பொழுது என்ன பண்ணாரு அந்த பையன் அதனோட விளையாடுற மாதிரி காமிச்சிருப்பாரு. இதான பயத்தை போக்குதல் எது அப்படின்னா ஆல்பர்ட்டுக்கு எலி. பீட்டருக்கு என்ன பண்றாரு முயல். ஸோ முயலை பார்த்து பயப்படக்கூடிய அந்த குழந்தை முயலை பார்த்து பக்கத்தில் அவன் விளையாடுற மாதிரி அதுவும் பண்ணுறாரு. இது என்ன பண்ணுறாரு தூரத்தில் வைக்கிறாரு, பக்கம் அப்படியே ஒவ்வொரு நாளாக பக்கம் கொண்டு வந்து அந்த குழந்தைய விளையாட வைக்கிறார். இதான் என்னன்னா பயத்தை போக்குதல். வாட்சனுடைய மிக முக்கியமானது பயத்தை போக்குதல். எதாக இருந்தாலும் என்ன பண்ணாரு பயப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இவருடைய தியரி. இவருடைய கற்றல் நோக்கம் அப்படிங்கிறது என்னன்னாக்க முதல் என்னதுன்னா பயத்தை போக்குதல். ஸோ பயமே இருக்கக்கூடாது. நம்ம படிக்க ஆரம்பிக்க முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஒரு எக்ஸாம் அல்லது கால்ஃபர் வந்துருச்சு அப்படின்னு உடனே கால்ஃபர் பண்ணி பயங்கரமாக படிக்கணுங்கிற எண்ணத்தோடு இருப்போம். ஆனால் அந்த சிலபஸ் அல்லது புத்தகங்களை பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இவ்வளோ படிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடுவோம். நம்ம அந்த நிலையை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, இது முதல் இருந்தாலும் பயத்தை போக்க வேண்டாம். எதுக்கும் என்ன பண்ணவர்கிட்ட பயம் இருக்கக்கூடாது. ஸோ பயம் இருந்தாலே நம்மளுடைய சக்ஸஸை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிடலாம், ஓகேங்களா. பயம் இருந்தாலுமே நாம் தெளிவான கருத்துக்களையும் சொல்ல முடியாது, அதே பயம் இருந்தாலும் நம்ம சரியான விடைகளையும் தேர்ந்தெடுக்க முடியாது, ஓகேங்களா. அது பற்றி ரைட். ஸோ பயத்தை போக்கணும். இவனை வந்து என்னன்னா கல்வியின் நோக்கம் என்னன்னா பயத்தை போக்கணும். ரெண்டாவது மனிதனுக்கும் சூழ்நிலைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அப்படின்னு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றாரு.
மனித சூழ்நிலைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். யாருடையது அப்படின்னா வாட்சன் அப்படின்னா. அடுத்து வந்து சோதனை வழியாக நடத்தை மாற்றம். ஸோ ஆக்சுவலாக கட்டளை என்பது என்ன அப்படின்னா நடத்தை மாற்றம் ஏற்படுது அப்படின்னு பார்த்துருப்போம். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, நடத்தை மாற்றம் சோதனை வழியாகவே என்ன பண்ணுறாரு, நடத்தி காட்டுறாரு. அதனால் சோதனை வழியாக நடத்தை மாற்றம். அதே மாதிரி கற்றல் என்பது தொடர்ச்சியாகவும் அண்மையாகவும் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஓகேங்களா, கற்றல் என்பது தொடர்ச்சியாக அண்மையில் நடைபெற வேண்டும் என கூறியவர் யார் அப்படின்னாக்க வாட்சன் அப்படின்னு ஆரம்பிச்சது. ஓகேங்களா, வாட்சனுடைய தியரி அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த தியரி என்ன பார்க்க போறோம்னா லேர்னிங் பை அப்சர்வேஷன், உற்றுநோக்கல் வழி கற்றல் அல்லது உற்றுநோக்கல் கற்றல் அப்படின்னு. ஸோ இது சொன்னது யாரா, ஆல்பர்ட் பாண்ட்ரா. இவர் எந்த நாட்டுனா அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். ஸோ இவர் என்னன்னா சமூக கற்றல் அல்லது பின்பற்றி வழி கற்றல். ஸோ சமூக கற்றலுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா மொழி கற்றல், பின்பற்றி வழி கற்றலுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னாக்கா மொழி கற்றல். இது ரெண்டையும் நாம மறக்கவே கூடாது. ஸோ மொழி கற்றல் என்பது என்ன அப்படின்னு கேட்டோம்னா என்னது, சமூக கற்றல் அல்லது சமூக கற்றலுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா மொழி கற்றல். பின்பற்றி வழி கற்றல் வழியாக எதையை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா மொழியை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு. ஸோ இந்த சமூக கற்றல் எத்தனை நிலையில நடக்குது அப்படின்னா நான்கு நிலைகளில் நடைபெறுகிறது. சமூக கற்றல் என்பது எத்தனை நிலையில், நான்கு நிலை என்னென்ன. ஃபர்ஸ்ட் வந்து கவனம் ஈர்த்தல், ரெண்டாவது வந்து அதை கவனத்தில் தக்க வைத்தல், மூணாவது உருவாக்கும் முறை, நாலாவது ஆர்வ மூட்டல் முறை. இது நான்கு நிலையில் நடக்குது. ஓகேங்களா, ஸோ உற்றுநோக்கல் எத்தனை நிலைகளில் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டோன்னா அது நான்கு நிலை என்னென்ன அப்படிங்கிறத நீ பார்த்து மனசில் வச்சுக்கிட்டு. அதே மாதிரி இவருடைய இது என்ன அப்படின்னா எந்த செயலையும் நுட்பமாக கூர்ந்து கவனித்து கற்றலை மேற்கொடுது. நுட்பமாக கவனிக்கணும் அவ்வளோதான். ஸோ எதை என்னன்னா தெளிவான உற்று நோக்கல் இருக்கணும் அப்படின்றாங்க. ரெண்டாவது சமூகத்தில் இயங்க கற்றுக்கொள்வது, எப்படி சமூகத்தில் இயங்குறது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா. ஸோ இது சர்வைவல் ஃபிட்னஸ் தியரி அப்படின்னு டார்வின் சொல்லி பாரல, எப்படி வந்து நாம் வாழ வேண்டியது அப்படின்னு சொல்லி அந்த இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் வரும்போது. இந்த உற்று நோக்கலுடைய படிநிலைகள் இங்கேயும் அது நான்கு நிலையில நடக்குது. என்னென்ன அப்படின்னாக்கா செய்து காட்டலை கூர்ந்து கவனித்தல். நாம செய்கிற செயலை அது என்ன பண்ணும் நாம கூர்ந்து கவனிக்க வேண்டும். ரெண்டாவது கண்டறிந்ததை என்ன பண்ணோம் நாம நினைவில் வைக்கணும். உற்று நோக்கியதை நாம் என்ன பண்ணோம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நினைவில் வைத்துக் கொள்ளதை என்ன பண்ணோம் புலன் காட்சி செயலுடையவாக மாற்ற வேண்டும். அதை புலன் காட்சி செயலுடையவாக நம்ம என்ன பண்ண மாற்றி வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் நமக்கு ஒன்றும் இல்லை மாங்காய் அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய வாயில எச்சு வரும். அதே மாதிரி நம்ம முன்னாடி அந்த மாம்பழ தோற்றம் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி வேற ஏதாவது நம்ம சொல்லும் பொழுது நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் ஏதாவது சொல்லும் போது என்ன பண்ணுவோம் அதனுடைய உருவத்தை அந்த புலன் காட்சியுடைய வடிவமைப்பை நம் கண் முன்னாடி கொண்டு வந்துடுவோம் நம்முடைய செயலை. அது மாதிரி என்ன பண்ணுவோம் நினைவில் வைத்ததை புலன் காட்சியாக மாற்ற வைக்கிறோம். அடுத்து பின்னூட்டம், ஸோ ஃபீட்பேக் பார்க்கணும். அந்த ஃபீட்பேக் பார்த்துட்டு அதனுடைய தொடர்ச்சியை நாம் செயல்படுத்த வேண்டும். ஓகேங்களா, ஃபீட்பேக் பார்த்தோடனே அதை பின்னூட்டம் பார்த்தோடனே அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை என்ன பண்ணும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லது வலுப்படுத்த வேண்டும், அதனை வலுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது இவருடைய தியரி. ஓகேங்களா, யார் இதுன்னா பாண்டுராவது அப்படின்னு ஆரம்பிச்சு. ஸோ பாண்டுடா அப்படின்னாக்க உற்றுநோக்கல் வழி கற்றல் அப்படின்னு ஆரம்பிச்சு. ஓகேங்களா, அடுத்த கற்றல் கோட்பாடு வந்து என்னன்னா முழுமை காட்சி கோட்பாடு, கெஸ்டால்ட் அப்படின்னு சொல்லுவோம். முழுமை காட்சி கோட்பாடு கோல் பேட்டன் அப்படின்னு. ஓகேங்களா, முழுமை காட்சி கோட்பாடு கெஸ்டால். கெஸ்டால் என்பது என்ன அப்படின்னா ஜெர்மன் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம. ரைட், இது இந்த தியரிக்கு ஆதரவாக யார் யார் வராங்க அப்படின்னா வெர்தினியர், கோகுலர், கோப்கா, அவங்க மூணு பேருமே வராங்க. இவங்கெல்லாம் எல்லாமே முழுமை காட்சியோடு தொடர்புடையவர்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ வெர்தினியர் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக என்னன்னா கெஸ்டால்ட் ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி. கெஸ்டால்ட் ஸ்கூல் ஆஃப் சைக்காலஜி என்பது யாருதுன்னா வெர்தினியர் அப்படின்னு அப்படிச்சு. ஓகேங்களா, ரைட், இதனுடைய அடிப்படை என்னன்னாக்க முழுமை காட்சிக்கும் அடிப்படை என்ன புலன் காட்சி. ஓகேங்களா, புலன் காட்சி செயல்பாடுகள். அந்த புலன் காட்சி எப்படி அப்படின்னா மன செயல் நிலைகள் அப்படின்னு மன செயல்பாடுகள், மென்டல் ப்ராசஸ். ஓகேங்களா, மன செயல்பாடுகள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. எது அப்படின்னாக்க இந்த முழுமை காட்சி கோட்பாடுல. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து கற்றல் மாற்றம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங், கற்றல் மாற்றம் அல்லது பயிற்சி மாற்றம் என்று நம்ம சொல்லலாம். ஸோ கற்றல் மாற்றம் என்பது என்ன, ஒரு கற்றல் வந்து மற்றொரு கற்றலுக்கு உறுதுணையாக அமைவது தான் என்னதுன்னா கற்றல் மாற்றம். ஸோ கற்றல் மாற்றம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும். நேரடி கற்றல் மாற்றம், எதிர்மறை கற்றல் மாற்றம், சூனிய கற்றல் மாற்றம். ஸோ நேரடி கற்றல் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு கற்றலானது மற்றொரு கற்றலுக்கு உறுதுணையாக அமைந்தால் அது நேரடி கற்றல் மாற்றம். எதிர்மறை கற்றல் மாற்றம் என்பது ஒரு கற்றல் மற்றொரு கற்றலுக்கு உறுதுணையாக அமையாது, அது மாதிரி அமைந்தால் வந்து அது எதிர்மறை கற்றல் மாற்றம். சூனிய கற்றல் மாற்றம்
எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஓகேங்களா? ஒரு கட்டல் மற்றொரு கட்டலுக்கு எந்த பாதிப்பும் அல்லது எந்த பயனையும் அளிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். சூரிய கற்றல் மாற்றம் இத்தனை மூன்று வகைப்படும் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இது ஏற்கனவே நீங்கள் நல்லா படித்தது, இது நல்லா ஈஸியாக இருக்கும், அதை ஒன்றும் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். ரைட், அடுத்தது வந்து கற்றல் மாற்ற கோட்பாடுகள். இதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தீரிஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு எடுத்தோம். ட்ரான்ஸ்ஃபர் தீரி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் கற்றல் ஏலிங் தீரி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேவா? அல்லது பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு வச்சுக்கோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ அதில் என்ன ஃபஸ்ட்டு ஒன்று அப்படின்னா, முறைமை கட்டுப்பாட்டுக் கொள்கை அல்லது மன கட்டுப்பாட்டுக் கொள்கை. முறைமை கட்டுப்பாட்டுக் கொள்கை அல்லது மன கட்டுப்பாட்டுக் கொள்கை, இந்த இங்கிலீஷ் நம்ம என்ன சொல்கிறோம், தியரி ஆஃப் ஃபார்மல் டிசிப்ளின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது யார் சொன்னால், வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் நாம். ஓகே, இவர் நடத்திய அந்த ஆய்வுகள் நல்ல சோதனை அப்படிங்கும்போது, வில்லியம் ஜேம்ஸ் அதாவது விக்டர் ஈகோ எழுதிய ஸ்டையர் என்ற செயலில் முதல் 158 வரிகளை படிக்கிறாரு. ஓகேங்களா? இது எப்போ நடக்குது அப்படின்னா 1890 அப்படின்னு நம்ம ஜேம்ஸ் என்ன பண்ணா, வில்லியம் ஜேம்ஸ் விக்டர் ஈகோ எழுதிய ஸ்டையர் என்ற செயல் எழுதிய 158 வரிகளை முதலில் மனனம் செய்கிறார். ஓகேங்களா? மனப்பணம் செய்கிறார். அடுத்து 38 நாட்களில் ஜான் மில்டன் பாரடைஸ் இலாஸ் என்ற பெரும் காவியத்தின முதல் புத்தகத்தை படிக்கிறார். ஜான் மில்டன் எழுதிய பாரடைஸ் இலாஸ் என்ற பெரும் காவியத்தினுடைய முதல் பக்கத்தை படிக்கிறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிறகு மறுபடியும் என்ன பண்ணனா, விக்டர் ஈகோ எழுதிய அந்த ஸ்டைர் என்ற நூலை மறுபடியும் 158 வரிகளை படிக்கிறாரு. போனதுக்கும் இப்போதுக்கும் கொஞ்சம் என்ன பண்ணுது, நேரம் அதிகம் தேவைப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு எது காரணம் அப்படின்னா, மனம்தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்து உண்மையானது அப்படின்னு சொல்கிறாரு. யார் அப்படின்னாக்கா, வில்லியம் ஜேம்ஸ். பயிற்சி மாற்றம் என்பது உண்மையானது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதற்கு ஆதரவாக யார் என்ன சொல்கிறேன்னா, இபோர்ட் மற்றும் நியூமன் என்பவர்கள். இபோர்ட் மற்றும் நியூமன் என்பவர்கள் வெற்றி செவிகளினுடைய நான் சென்ஸ் சிலபஸ் அப்படின்னு சொல்ல, வெற்றி செவிகள் வைத்து குழந்தைகள் கற்றலை ஈடுபடும் பொழுது கற்றல் கொஞ்சம் உறுதியாக அமைந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். யார் அப்படின்னாக்க, இபர்ட் மற்றும் நியூமன். எதற்கு ஆதரவு, மனக்கட்டுப்பாட்டுக் கொள்கைக்கு ஆதரவாக கூறியவர்கள் யாரா, இபர்ட் மற்றும் நியூமன் அப்படின்னு அமைச்சுக்கிறோம். ஓகேங்களா? இவங்க என்ன, வெற்று அசைகளை கொண்டு குழந்தைகளை கற்றலை ஈடுபடுத்தியது சோதனை அப்படின்னு அமைச்சோம். இதற்கு ஆதரவில்லாத ரெண்டு பேர் யாரா, ஸ்லே மற்றும் பிரிக்ஸ் என்பவர்கள். இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, இதுக்கு ஆதரவில்லை. ஏன் அப்படின்னாக்க, ஸ்லே என்பவர் என்ன பண்ண சோதனை, உரடை பகுதியில் உரடை பகுதி கட்டவர்களால் மற்ற பகுதிகளை படிக்க முடியுமா என்று ஆராய்ச்சி போது இது உறுதுணையாக அமைந்து காணப்படவில்லை, அந்த கற்றல் மாற்றம் ஏற்படவில்லை அப்படின்றார். பிரிக்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு, இலக்கண பயிற்சி. ஸோ இலக்கண பயிற்சியை கட்டுறதுனால ஒருத்தனுடைய செயல்பாடுகள் அடுத்ததுக்கு கற்றலுக்கு உறுதுணையாக அமைந்து காணப்படுதா அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுவும் இல்லை, அதற்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பயிற்சி மாற்றம் ஏற்படவில்லை அப்படிங்கிறாங்க. யார் யார் அப்படின்னாக்க, ஸ்லே மற்றும் பிரிக்ஸ். ஸோ எந்த முறைமை கட்டுப்பாட்டுக் கொள்கை ஆதரவு அளிக்காதவர்கள் யார் அப்படின்னா, ஸ்லே மற்றும் பிரிக்ஸ் என்பவர்கள் அப்படின்னு நாம் வச்சுக்கணும். ஸோ ஆதரவு பண்ணவர் யார் அப்படின்னாக்க, இபோர்ட் மற்றும் நியூமன் என்பவர்கள். ஓகேங்களா? இது ரெண்டையும் நம்ம மறக்க தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒத்த கூறு கோட்பாடு, தியரி ஆஃப் ஐடென்டிக்கல் எலிமெண்ட்ஸ். ஒத்த கூறு கோடு, ஒத்த கூறு கோட்பாடு. இது சொன்னது யாருன்னா, தாண்டைக். ஒரு தாவரவியல் படம், ஒரு விலகியல் படம், இது ரெண்டுத்துக்கும் மையமாக என்ன சொல்லணும், நுண்ணோக்கியை பயன்படுத்தும் திறன். இது ரெண்டுக்கும் பொதுவானது தான். அதனால் இதை ஒத்த குறு கோட்பாடு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாரா, தாண்டைக்கு சொல்கிறாரு. ஆனால் இது கிளைன் நடத்த சோதனை ஒரு கேள்விக்குறியாக அமைந்து காணப்பட்டது. ஓகேங்களா? சிடி என்ற எழுத்துக்கள் அதனுடைய வித்தியாசத்தை வச்சு பயிற்சி பெறும் பொழுது, அதை கட்டுப்படுத்தப்பட்ட குழு, அதை கட்டுப்படுத்தப்படாத குழு ரெண்டாக பிரிக்கிறாங்க. கட்டுப்படுத்தப்பட்ட குழு வந்து என்ன பண்ணால் சரியாக பயன்படுத்தும், கட்டுப்படுத்தப்படாத குழு வந்து அதை பயன்படுத்தாது அந்த எழுத்துக்களை பண்ணும்போது. அதே மாதிரி வினைச்சொல் மற்றும் பெயர் சொல்கள் பயன்படுத்துவது ரெண்டும் ஒன்று தான். அதை பயன்படுத்தும் போது அவங்க சரியான முறையில் வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்போது அதுவும் இல்லை அப்படின்னு, ஒத்த கூறு இது இல்லை அப்படின்னு கேள்விக்குறியாக முடிக்கிறார். யார் அப்படின்னா, கிளைன். ஸோ நம்ம இங்கே டைரெக்டாக என்ன பண்ணலாம்னாக்க, ஒத்த கூறு கோட்பாடு சொன்னது யாருன்னா, தாண்டைக்கு. ஒத்த கூறு கோட்பாட்டுக்கு கேள்விக்குறியாக அமைந்தவர் யார் அப்படின்னாக்க, கிளைன். ஓகேங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? அதற்கு எதிரான ஒத்த கூறு கோட்பாட்டுக்கு எதிரான யாருன்னா, கிளைன் அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நான் இதை ஷார்ட்கட் மட்டும் சொல்லியிருக்கேன், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் விரிவாக தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து பொதுமைப்படுத்தல் கோட்பாடு, தியரி ஆஃப் ஜெனரலைசேஷன்.
இதை சொன்னது யாருன்னா ஜூடு. பொதுமைப்படுத்தல் கோட்பாடு வந்து சொன்னது யாருன்னா ஜூ. ஸோ இங்கே வந்து என்னன்னாக்க, ஒரு நீரினுடைய அடித்தளத்தில் உள்ள இலக்கை பயன்படுத்தி அல்லது இலக்கை வைத்து குறி வைத்து அன்பை எரிதல். ஸோ இதற்கு முக்கியமாக என்னென்னா ஒளி விலகல் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவோம் தெரியணும், அதை பயிற்சி பெற்றிருக்கணும். இது என்ன பண்ணால் ரெண்டு டீம், ஒன்று கட்டுப்படுத்தப்பட்ட குழு, இன்னொன்று கட்டுப்படுத்தப்படாத குழு. ஸோ கட்டுப்படுத்தப்பட்ட குழு என்ன பண்ணுவோம் அந்த இலக்கை சரியாக அடிக்கும், அன்பை எரியும். ஆனால் கட்டுப்படுத்தப்படாத குழு வந்து என்ன பண்ணும் அதை பயன்படுத்த தெரியாது, அந்த ஒளிவிலகல் விதி அதனுடைய தெரியாதனால அது முறையாக இல்லை. இதனால் வந்து என்னன்றாங்க பொதுமைப்படுத்தல் என்பது அதாவது சொல்லியிருக்காரு. ஓகேவா, அதப்போ கட்டுப்படுத்தப்பட்ட குழுவானது என்ன பண்ணுது அந்த அந்த இலக்கை அன்பை எரிகிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். யார் அப்படின்னா ஜூடு. பொதுமைப்படுத்தல் கோட்பாடு யாருது அப்படின்னா ஜூடு அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் வந்து தொடர்பு மாற்ற கோட்பாடு. தொடர்பு மாற்ற கோட்பாடு தியரி ஆஃப் டிரான்ஸ்போசிஷன். ஸோ இது சொன்னது யாருன்னா கெஸ்டால்ட். ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா தொடர்பு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா, தொடர்பு மாற்ற கோட்பாடு தான் தொடர்பு மாற்றம், ஒன்று உன்னோடது தொடர்பு ஏற்படுகிறது அப்படின்மா ஞாபகம் வச்சுக்கலாம். எடுத்துக்காட்டாக இவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா, ஒரு பூனைக்குட்டி, பூனைக்குட்டி அதை வந்து ஒரு பெரிய தட்டில் சாப்பிட பழக்கம் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறது, சிறிய தட்டுகளை வச்சு பழகப்படுத்தாத அதில் உணவு வைக்கிறாரு. அது எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்பு மாற்றம் ஏற்படுகிறது என்பதை விளக்குகிறார். அதே மாதிரி இன்னொரு இது என்ன பண்ணுன்னா, ஒரு வெள்ளத்தாளில் வைக்கிறாரு, அதுக்கப்புறம் கருப்பு தாளில் வைக்கிறாரு. இது ஒன்றோடு ஒன்று எப்படி தொடர்பு மாற்றம் ஏற்படுத்தி கொள்கிறது அப்படிங்கிறது சோதனை நடத்தி சொல்கிறது யார் அப்படின்னாக்க கெஸ்டால் அப்படின்னு வச்சோம். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா மாற்றி அமைத்த சோதனை அப்படின்னு சொல்லலாம். மாற்றி அமைத்த சோதனை யாருது அப்படின்னா கெஸ்டால் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்தது குறிக்கோள் கோட்பாடு தியரி ஆஃப் ஐடியல்ஸ் அப்படின்னு. குறிக்கோள் கோட்பாடு தியரி ஆஃப் ஐடியல்ஸ் யாருனாக்க பேக்லி. இவர் என்ன சொல்லணும், எந்த வேலையாக இருந்தாலும் ஒழுங்காக செய்து முடித்தல் அல்லது இலக்கை நோக்கி அடைதல் அப்படின்ற அர்த்தம் ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா, இதை என்னதுனாக்க குறிக்கோள் கோட்பாடு. எந்த குறிக்கோள் இல்லாத செயல் எதுவுமே வீணாக விடும் அப்படிங்கிறத சொல்லி கான்செப்ட் சொல்லாரு. எதுக்குமே முழு இலக்காக அல்லது முழு பயிற்சியாக பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் அதான் என்னன்னா குறிக்கோள் கோட்பாடு. யார் அப்படின்னா பேக்லி. இதை டைரக்டாகவே நம்ம கொஸ்டின்ஸாக தான் படிச்சுக்கலாம். மனக்கட்டுப்பாட்டு கொள்கை யார் அப்படின்னா வில்லியம் ஜேம்ஸு. ஒத்த குறு கோட்பாடு யாருன்னா தாண்டைக்கு. பொதுமைப்படுத்தல் கோட்பாடு யாருன்னா ஜூடு. தொடர்பு மாற்ற கோட்பாடு யாருன்னா கெஸ்டால். குறிக்கோள் கோட்பாடு யாருன்னா பேக்லி. ஓகேங்களா, இது இங்கிலீஷில் ஃபார்மல் டிசிப்ளின் யாருதுனா வில்லியம் ஜேம்ஸு. தியரி ஆஃப் ஐடென்டிக்கல் எலிமெண்ட்ஸ் யார் அப்படின்னா தாண்டைக். தியரி ஆஃப் ஜெனரலைசேஷன் அப்படின்னா ஜூட். தியரி ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னாக்க யார் அப்படின்னாக்க கெஸ்டால். தியரி ஆஃப் ஐடியல்ஸ் அப்படின்னா பேக்லி. ஸோ இதை வந்து கரெக்டாக நாம் ஞாபகம். இது எப்படி வினாவாக கேட்போம் அப்படின்னாக்க, கற்றல் மாற்றத்தில் மனக்கட்டுப்பாட்டு கொள்கையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்போம். அல்லது கற்றல் மாற்ற கோட்பாடு ஒத்த கூறு கோட்பாட்டை கூறியவர் யார், கற்றல் மாற்ற கோட்பாடுகள் பொதுமைப்படுத்தல் கோட்பாடு யாருடையது, இப்படி தான் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. இதை நாம் தெளிவாக படித்து வச்சுக்கலாம். ஸோ இதையெல்லாம் டைரெக்டாக வரும்போது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட்டாக உள்ளே வரும்பொழுது இதை நம்ம அந்த சோதனையாக நிகழ்வு சொல்லும்போது எது எது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே வரும்போது என்ன இபட் மற்றும் பியூமன் மியூமன் இபட் மற்றும் பியூமன் வந்து எதை எந்த சோதனையை பயன்படுத்துன்னா வெற்று அசைவல் நான்சென்ஸ் சிலபஸ் வச்சு அந்த குழந்தைகளுடைய கற்றல் எப்படி வந்து முன்னேற்றம் அடைகிறது அப்படிங்கிற சோதனை அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸ்லேவ் வந்து என்ன சொன்ன உரைநடை பகுதி அப்படின்னு வச்சுக்கணும். அதே பிரிக்ஸ் வந்து என்ன இலக்கண பயிற்சி. இலக்கண பயிற்சி கட்டணும் ஒருத்தர் அடுத்த பாடங்களை அவனால் படிக்க முடியுமா அப்படிங்கிறத சோதனை செஞ்சு பார்க்குறாரு. இதுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொன்னவையான இது ரெண்டு யார் அப்படின்னா ஸ்லேவ் மற்றும் பிரிக்ஸ் என்பவர்கள். இதை நாம் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி கற்றல் மாற்றம் வந்து இரண்டு வகைப்படும் அப்படின்றா யாருன்னா ராபர்ட் காக்னே. பக்க மாற்றம் செங்குத்து மாற்றம். ஸோ பக்க மாற்றம் அப்படிங்கிறது ஒரு விதியை பயன்படுத்தி ஒரு பிரச்சனையை தீர்த்து கொள்வது. அது வந்து என்னன்னாக்க பக்க மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, செங்குத்து மாற்றம் பக்கவாட்டு மாற்றம் செங்குத்து மாற்றம். செங்குத்து மாற்றம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்கு பல தீர்வுகளை வைத்து நம்ம பிரச்சனையை தீர்த்து கொள்வது அப்படின்னு சொல்லலாம். ஒரு அதாவது ஒரு தூண்டலுக்கு பல்வேறு துலங்கள் ஏற்படுவதை போன்று அப்படின்னு நம்ம நினைச்சோம். பல்வேறு அதாவது ஒரு விதியை வச்சு பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது அதுதான் என்னன்னா செங்குத்து மாற்றம் அப்படின்னு நினைச்சோம். பக்க மாற்றம் மற்றும் செங்குத்து மாற்றம் யார் சொன்னது அப்படின்னாக்க ராபர்ட் காக்னி அப்படின்னு ஞாபகம். ஓகேங்களா, இப்போ நம்ம தாண்டைக்குடைய கற்றல் விதிகள் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் முயன்று தவறி கற்றலில் வரக்கூடிய இந்த கற்றல் விதிகள். அந்த விதிகளில் இன்னும் நிறையா இருக்குது, அந்த தகவல் வந்து இப்போ நம்ம சொல்லிக்கப்படும் நம்ம. ஸோ தாண்டைக்குடைய பிரைமரி லேர்னிங்ஸ் லா அப்படின் போது நம்ம பார்த்தோன்னா முதல்நிலை கற்றல் விதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆயத்த விதி, லா ஆஃப் ரெடினஸ், பயிற்சி விதி, லா ஆஃப் எக்ஸசைஸ்,
விளைவு விதி, லா ஆஃப் எஃபெக்ட். ஸோ இதை வந்து பயன் விதினே சொல்கிறாங்க. இது இந்த இடத்துல ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், அதனால் இதை இங்கிலீஷில் பார்த்து வச்சுக்கணும் நம்ம. அடுத்து உடைமை விதி, லா ஆஃப் பிளாகிங்னஸ் இது எக்ஸ்ட்ரா நமக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ இதுதான் என்னதுன்னா முதல் நிலை கற்றல் விதிகள் அப்படின்னு சொல்லணும் நம்ம. எதை ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளை விதி, உடைமை விதி, ஓகேங்களா? இந்த பயிற்சி விதியில் லா ஆஃப் யூஸ், லா ஆஃப் டிஸ்யூஸ், லா ஆஃப் ஃப்ரீக்வன்சி, லா ஆஃப் ரீசன்சி, லா ஆஃப் ரிவீனஸ், ஸோ இதெல்லாம் வந்து எதில் வருது, லா ஆஃப் எக்ஸசைஸில் வரக்கூடிய விதிகள். இதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம், ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம மறக்காமல் இருக்கணும். அதேமாதிரி செகண்டரி லாஸ் அப்படின்போது தாண்டக்கூடிய செகண்டரி லாஸ் வந்து அஞ்சு இருக்குது. அதையும் நம்ம அதில் சொல்லாமல் இருக்கோம், அதை இங்கே பார்த்துக்கலாம் என்னென்ன அப்படின்னா, லா ஆஃப் மல்டிபிள் ரெஸ்பான்ஸ், லா ஆஃப் மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் பலதரப்பட்ட துலங்கள் விதி, அண்ட் லா ஆஃப் ஆட்டிடியூடு மனப்பான்மை விதி, லா ஆஃப் பார்ஷியல் ஆக்டிவிட்டி பகுதி செயல் விதி, லா ஆஃப் அனலாஜி உவமை விதி, லா ஆஃப் அசோசியேட்டிவ் ஷிஃப்டிங் தொடர்பு மாற்ற விதி. ஸோ இந்த அஞ்சு விதிகளும் புதுசாக இருக்குது, இதை நாம் நினைவில் வச்சுக்கணும். அதேமாதிரி ஸோ இந்த நாம் பார்க்கும் பொழுது நம்ம கற்ற விதிகளில் இல்லாதது எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் நாம் போன வகையிலேயே சொல்லியிருக்கோம். அதில் உருவாதல் விதி என்பது யாருது அப்படின்னா பாவ்லோவது. இதில் எதனால் ஆக்க நிலையத்துக்கு கோட்பாடு வரக்கூடியது இந்த உருவாதல் விதி. அது இங்கிலீஷில் ஆஃப் காசேஷன், ஓகேங்களா? உருவாதல் விதி. அப்போ உருவாதல் என்பது விதி என்பது கற்றல் விதிகள் கிடையாது அப்படின்னு நம்ம ஞாபகம், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள், கீழே கண்டோட்டில் இது கற்றல் விதிகளில் பொருந்தாதது, அல்ல கற்றல் விதிகளில் இல்லாதது. ஆப்ஷன் ஏ ஆயத்த விதி, ஆப்ஷன் பி விலை விதி, ஆப்ஷன் சி உருவாதல் விதி, ஆப்ஷன் டி மனப்பான்மை விதி அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது என்னது உருவாதல் விதி அப்படிங்கிறத நாம் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா? இது தாண்டக்கூடிய விதிகள். இதை இங்கிலீஷ்லேயே பார்த்து வச்சுக்க, தமிழில் வேண்டாம். தமிழில் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி எது அப்படின்னாக்க, விளை விதியை வந்து பயன் விதின்னு சொல்கிறாங்க, ஆனால் லா ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே லா ஆஃப் எக்ஸசைஸில் லா ஆஃப் யூஸ் அங்கேயும் பயன்படுத்தல் விதின்னு வருது, அதில் அங்கே கன்ஃபியூஸ் ஆகணும்னா இதை லா ஆஃப் யூஸ், லா ஆஃப் டிஸ்யூஸ், லா ஆஃப் ஃப்ரீக்வன்சி, லா ஆஃப் ரீசன்சி, லா ஆஃப் இவினஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ இதோடைய தொடர்ச்சியாக வந்து நம்ம லாஸ்ட்டு தலைப்பு, இந்த இன்டர்வியூ இடத்துல லாஸ்ட் தலைப்புனா லேர்னிங் டிசபிலிட்டி கற்றல் குறைபாடு, லேர்னிங் டிசபிலிட்டி கற்றல் குறைபாடு. ஸோ கற்றல் குறைபாடுகள் என்னென்ன அப்படின்னா, வாசிப்பு திறன் குறைபாடு உடையோர், எழுதுவதில் திறன் குறைபாடு உடையோர், கணக்கெடுதலில் திறன் குறைபாடு உடையோர், ஓகேங்களா? டிஸ்லெக்ஸியா, ஸோ டிஸ்லெக்ஸியானா வாசிப்பு திறன் குறைபாடு உடையோர், டிஸ்கிராஃபியா எழுதுவதில் திறன் குறைபாடு உடையோர், டிஸ்டால்க்லேயா கணக்கிடுதலில் திறன் குறைபாடு உடையோர், இந்த மூணும் வந்து கற்றல் குறைபாடு உடையோர் அப்படின்னு சொல்றோம் நம்ம. லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று டிஸ்பேஷியா அப்படின்னு தான், மொழி திறன் குறைபாடு உடையோர், டிஸ்பேஷியா அப்படின்னு. ஓகே, இப்போ வாசிப்பு திறன் குறைபாடு உடையோர் நம்ம என்ன சொல்றோம், டிஸ்லெக்ஸியா அப்படின்னு நம்ம சொல்றோம். வாசிப்பு திறன் போது என்னது, இப்போ எக்ஸாம்பிள் அதான் படிக்கும் பொழுது என்னது, பட்ட புட்டன் அப்படின்னு படிப்பான், ஓகேங்களா? இது வந்து என்னன்னா வாசிப்பு திறன் குறைபாடு உடையோர். அதில் எண்களை வந்து நாம் சொல்லும்போது ஆறு என் நம்பர்னாக்க அவன் ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடாது. இது எழுதும்போது அந்த மிஸ்டேக் வரும், ஓகேங்களா? எழுதுவதில் திறன் குறைபாடும் இருக்கும், வாசிப்பதிலும் ஏற்படக்கூடிய திறன்பாடு குறைபாடுகள். அதுமாதிரி கணக்கெடுதல், கணக்கிடும் பொழுது நாம் என்ன பண்ணுறாங்க, ஆறு எழுது அப்படின்னா ஒன்பதுன்னு எழுதியிருப்பான், ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே இந்த மாணவன் படிக்கும் பொழுது நம்ம சொன்ன முடியா, இந்த சின்ன சின்ன லெட்டர்ஸ் வந்து பிஏ பின்னு படிப்பான், ஓகேங்களா? கியூ வந்து அது வந்து நம்ம ஆர்னு படிப்பான், கியூ வந்து பின்னு படிப்பான். ஸோ இதெல்லாம் மாறி மாறி படிக்கக்கூடிய லெட்டர்ஸ், அது வாசிப்பு திறன் குறைபாடு உடையோர், ஓகேங்களா? இது வரைக்கும் நமக்கு இந்த இனத்தில் இருக்கக்கூடிய கற்றல் கோட்பாடு, கற்றல் மற்றும் கற்றல் கோட்பாடு இருக்கக்கூடியது இதோடு இந்த வகுப்பு முடியுது. அடுத்த வகுப்பானது அடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்த தொடர்ச்சி அடுத்த யூனிட் நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.